So, okay, hello friends, welcome to Tysonnoobgamer. I'm your Tyson. In this video, we will talk about Bgmi ban updates. We will talk about the government date. Actually, we will talk about the date. பிஜிஎம்ஐ சப்மிட் பண்ண எந்த ஒரு ஃபைலையுமே இந்தியன் கவர்மெண்டால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அவங்க கொடுத்த கிளாரிஃபிகேஷன் வந்து ஏத்துக்கிற மாதிரி இல்லை அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா ரெண்டு விஷயம் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இது ஆல்ரெடி பப்ஜிக்கு வந்து நடந்தது. முதல் விஷயம், இந்தியன் கவர்மெண்ட்டை எக்ஸ்ட்ரா டைம் வந்து கேட்கலாம், இல்லை இந்தியன் கவர்மெண்ட்டை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் டைம் வந்து கொடுக்கறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ரெண்டாவது வந்து கொஞ்சம் விபரீதமான முடிவு தான், இவங்க சப்மிட் பண்ண ஃபைல் வந்து எதுவுமே அக்செப்ட் பண்ணுற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்டா நெட்ஒர்க் ஷட் டவுன் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து அதிகம். பப்ஜி மொபைலுக்கு ஆல்ரெடி நடந்தது தான் இந்த விஷயங்கள்லாம். அதே மாதிரி இந்த நெட்ஒர்க் மூலமா பிஜிஎம்ஐ ஆக்சஸ் பண்ணாத மாதிரி பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ வெப்சைட் மூலமாவும் டவுன்லோடிங் சோர்ஸையோ இல்ல வெப்சைட்டையே ஓபன் பண்ணாம இருக்கிற மாதிரி வைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகம். மேக்ஸிமம் முதல் ஆப்ஷன் தான் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு, ஏன்னா பிஜிஎம்ஐக்கு நல்லாவே தெரியும். செகண்ட் ஆப்ஷன் நடந்துச்சுன்னா பிஜிஎம்ஐக்கு பெரிய லெவலில் லாஸ் ஏற்படும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நடந்துச்சுன்னா இப்போ இருக்கிற மாதிரியே தான் அப்படியே தான் நடக்கும். டைம் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க, அதில் அவங்க வந்து கிளாரிஃபிகேஷன் கொடுக்கணும், அகைன் வந்து ஃபைல் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒருவேளை செகண்ட் ஆப்ஷன் நடந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்தியன் நெட்ஒர்க் மூலமா பிஜிஎம்ஐ ஓபன் பண்ண முடியாது. விபிஎன் போட்டு யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியவே முடியாது. ஏன்னா பப்ஜி மொபைல் வந்து ஏகப்பட்ட கண்ட்ரியில் வந்து கொடுத்துருந்தாங்க. ஒரு கண்ட்ரியில் பேன் ஆயிடுச்சுன்னா இன்னொரு கண்ட்ரியோட விபிஎனை கனெக்ட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக்காக பிஜிஎம்ஐ வந்து பப்ஜி வந்து ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும். அதுவே பிஜிஎம்ஐ இந்தியாவுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, இந்தியாவோட நெட்ஒர்க்கில் மட்டும்தான் ஓப்பன் ஆகும். ஸோ விபிஎன் போட்டாலும் இந்தியாவோட விபிஎன் தான் போட்டாகணும், ஆப்ஷனே கிடையாது. விபிஎன் போட்டு உள்ளுக்குள்ளேயே போக முடியாது, அந்த எரர் கோடு வரும் தெரியுமா, அந்த மாதிரி வந்துடும். நடந்துச்சு அப்படின்னா பிஜிஎம்ஐ எந்த ஒரு விபிஎன் யூஸ் பண்ணாலும் சரி, நீங்கள் சொல்கிறீங்களே டேப் டேப் ஏபிகே பியூர், எங்களால் கூட வந்து எந்த ஒரு ஏபிகேவையும் கொடுத்து மொபைலில் டவுன்லோட் பண்ண முடியாது. ஜஸ்ட் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா உள்ளுக்குள்ள ஆப் இருக்கும், உள்ளுக்குள்ளேயே போக முடியாது. இந்த மாதிரி ஒரு விஷயம் தான் நடக்கும். இது வந்து ஃபுல்லி பிளாக்டு, எந்த ஒரு நெட்ஒர்க் மூலிமா ஆக்சஸே பண்ண முடியாத மாதிரி ஆயிரும். பட் ஆனால் இந்த இது நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ப்ரே பண்ணிக்கங்க, ஏன்னா எந்த ஒரு சோர்ஸுமே கிடையாது டவுன்லோட் பண்ணுறதுக்கும் ப்ளே பண்ணுறதுக்கும் விபிஎன் எதுவுமே உதவாது. ப்ரோ இப்படி இருக்கிறதுக்கு பேசாமல் பிஜிஎம்ஐலேருந்து மறுபடியும் பப்ஜி மொபைலுக்கு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்தாங்கன்னா ஜாலியாக இருக்குமே ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சத்தியமாக சொல்கிறேன், அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது. பிஜிஎம்ஐயும் பப்ஜியும் சர்வரை கூட மிங்கிள் பண்ண மாட்டாங்க, அதாவது அவங்களும் இவங்களும் சேர்ந்து ப்ளே பண்ணுற மாதிரி கூட. ஏன்னா பப்ஜியில் வந்து பாதி டென்ஷன் ஷேர் இருக்கனால எந்த ஒரு ஷேருமே கிடையாது. டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் அகெயின் இங்கேருந்து அங்கே போகும்னு சொல்லி கனவுல கூட எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க, அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுக்கவே மாட்டாங்க, அதுக்கு ஒரு ஆப்ஷனும் கிடையவே கிடையாது ப்ரோ. அப்படின்னா ஒருவேளை கிராஃப்டன் வந்து அகெயின் ஒரு அப்ளிகேஷனை நமக்காக கொண்டு வருவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆல்ரெடி பிஜிஎம்ஐ வரதுக்கே ஒரு வருஷம் ஆச்சு, அதுக்கு எவ்வளோ நாள் செலவாச்சுன்னு உங்களுக்கே தெரியும். அகெயின் ஒரு வருஷம் செலவு பண்ணி இன்னொரு அப்ளிகேஷன் நமக்காக ரெடி பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக கிடையாது. இதே அப்ளிகேஷனை மாடிஃபை பண்ணி தருவாங்களே தவிர்த்து கண்டிப்பாக அந்த ஆப்ஷனுக்கு போகவே மாட்டாங்க. மொத்தமாக லாக் பண்ணிட்டாங்கன்னா நம்மளோட அக்கௌண்ட்லாம் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த மெயில் ஐடியில் நம்மளோட அக்கௌண்ட் வந்து இருக்கும். அது ஒரு வேளை மறுபடியும் பிஜிஎம்ஐ வந்துச்சுன்னா அது மூலிமா ஆக்சஸ் பண்ணிக்கலாம், அக்கௌண்ட்டை ஓப்பன் தான் பண்ண முடியாது, உள்ளதாக இருக்கும். அது எங்கேயும் மறைஞ்சு போகிறதோ டெலீட் ஆகிறதோ அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்காது, அதுக்குள்ளே இருக்கும். அது எல்லாமே ஸ்கின்ஸு எல்லாம் இருக்கும், பட் ஆக்சஸ் பண்ண முடியாது, அவ்வளோதான். ஒரு வேளை மறுபடியும் பிஜிஎம்ஐ வந்துச்சுன்னா அதை நம்ம எடுத்துக்கலாம், அவ்வளோதான். இது மாதிரி நடக்கிறதுக்கான சான்சஸ் தான் இருக்குது. இன்னொரு விஷயம், அப்போ நம்ம வந்த விலைக்கு ஐடி ஐபியை வித்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர்லாம் யோசிப்பீங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணாதீங்க, அது உங்கள் ஐடியும் உங்களோட மெமரி, அதை நீங்கள் மட்டும் வச்சுக்கோங்க. ஒரு வேளை வந்து பிஜிஎம்ஐ எதுவுமே நடக்காமல் நல்லபடியாக இந்த மாதிரி கொஞ்ச நாளைக்கு மட்டும் ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் இல்லாமல் இருந்துட்டு எல்லாத்தையும் சரி பண்ணி மறுபடியும் வந்துருச்சுன்னா உங்கள் அக்கௌண்ட் உங்களுக்கு திருப்பி கிடைக்காதுல்ல. ஸோ அதனால் அந்த மாதிரி எதுவும் பண்ணாதீங்க, எதுவுமே வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நான் ஏன் இந்த விஷயம் நான் சொல்கிறேன் அப்படின்னா ஆல்ரெடி நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன், இப்போ பேனாக இருக்க சுச்சுவேஷனில் உங்கள் அக்கௌண்ட்டை வந்து அடிக்கடி லாக் அவுட் பண்ணி லாகின் பண்ணாதீங்க. ஒருவேளை வந்து ஏதோ இஷ்யூவில் உங்கள் ஐடியை வந்து லாகின் பண்ண முடியாமல் போகிறது கூட சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன். ரீசெண்டாக கூட அந்த மாதிரி நடந்துச்சு. ஸோ அதனால் மேபி இதுக்கும் எல்லாத்துக்கும் நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கணும்ல. ஸோ அதனால தான் இந்த ஒரு விஷயத்தை அவங்கள்ட்ட சொன்னேன். மேக்ஸிமம் எல்லாரோட டவுட்டையும் நான் கிளாரிஃபை பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ப்ரோ இதெல்லாம் இருக்கட்டும், நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பிஜிஎம்ஐக்கு பார்த்தீங்கன்னா தெளிவாகவே விஷயங்கள் தெரியும். பப்ஜி இருக்கிற நிலைமை வேறு, பிஜிஎம்ஐ இருக்கிற நிலைமை வேறு. அதை பேன் பண்ண
பண்ணால் வேறு கண்ட்ரி மூலிமா இது பண்ண முடியும், ஐடி செக்யூராக இருக்கும், பிளேயர்ஸும் ஓரளவுக்கு இருப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கும். பட் ஆனால் பிஜிஎம்ஐ போச்சுன்னா எல்லா பிளேயரும் கலைஞ்சு போயிடுவாங்க அப்படின்றது அவங்களுக்கே தெரியும். ஸோ அதனால் இதை விட மாட்டாங்க. இன்னொன்று, பிஜிஎம்ஐயில் தப்பு இருக்குது அப்படின்னா ஆல்ரெடி வெரிஃபை பண்ணி இந்தியன் கவர்மெண்ட் தான் உள்ள விட்டுருக்கும். அப்போ பிஜிஎம்ஐயை ஒழுங்காக வெரிஃபை பண்ணாமல் உள்ள விட்டதுக்கு காரணம் இந்தியன் கவர்மெண்ட்டில் இருக்க ஸ்டாஃப்ஸ் தானே, அவங்க மேலே வந்து பழி வரும். ஸோ அதனால் மேக்ஸிமம் சான்சஸ் என்ன அப்படின்னா கொஞ்ச நாள் இப்படி இருக்கும், அதுக்குள்ளே எல்லாத்தையும் கொடுத்து செட்டில் பண்ணி கொடுக்க வேண்டிய இடத்துல எல்லா ரிப்போர்ட்ஸையும் கொடுத்து நான் ரிப்போர்ட்ஸை சொன்னேன், எல்லாத்தையும் முடிச்சுட்டு கொடுத்துருவாங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு வந்து இருக்குது. இந்த வீடியோவில் எந்த ஒரு கண்டென்ட்டுமே இல்லாத மாதிரி நிறைய பேருக்கு ஃபீலாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நான் இந்த வீடியோ மெயினாக பண்ணதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, பிஜிஎம்ஐ வெர்ஷன் 2.2 அப்டேட்டை எபிகே பியூர் அண்ட் டேப்டாப்பில் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ன வரைக்கும் நம்பர் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷனாக இந்த வீடியோ இருக்கும்ல. ஸோ அதனால தான் இந்த வீடியோ பண்ணேன். இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட ஒப்பீனியனா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம டைசன் நோக்கி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பக்கத்துக்கு பெல் ஐகனோட கிளிக் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்த வீடியோ இருந்து பார்ஃபன்ஸ் பை சீ சூன் கைஸ்.